நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இன்று ஏப்ரல் ஆறு பங்கேற்பின் அவசியம் புரிவோம் இன்று ஏன் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் இதே ஏப்ரல் ஆறாம் தேதிதான் உலகத்தினுடைய முதன் முதலில் ஒலிம்பிக் போட்டிகள் பதிமூன்று நாடுகள் பங்கேற்கும் வகையில் ஏதென்ஸ் நகரத்தில் தொடங்கியது இன்று வரை எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் லட்சியமாக கனவாக திகழ்வது ஒலிம்பிக் பதக்கம் என்பதுதான் ஆனால் ஒலிம்பிக் போட்டிகள் நமக்கு தரும் செய்தி என்ன என்பதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வின்னிங் என்று அதை சொல்கிறார்கள் அதாவது வெற்றி பெறுவதை விட பங்கேற்பதே மிகவும் முக்கியமானது என்பதுதான் அது நம்மில் பலரும் கூட வெற்றி பெறுவதற்காக மட்டுமே பங்கேற்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களே ஆனால் இங்கே பங்கேற்பதுதான் முக்கியம் வெற்றி பெறுவது அல்ல என்பதுதான் செய்தி சாதாரணமாக நம் வீடுகளுக்கு யாராவது உறவினர்கள் வந்தால் கூட என்னுடைய குழந்தை அதை செய்வால் இதை செய்வால் இதில் பரிசு பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லத்தான் நாம் விரும்புகிறோம் ஏனென்றால் நமக்கு அந்த பெருமை தேவைப்படுகிறது ஆனால் நான் அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்துகிறேன் நண்பர்களே எல்லா விதமான போட்டிகளிலும் அவர்களை பங்கேற்க செய்யுங்கள் வெற்றி பெறச் சொல்லி இம்சை செய்யாதீர்கள் என்பதுதான் அது போட்டிகளில் பங்கேற்பது என்பது விளையாட்டுகளில் பங்கேற்பது என்பது கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது என்பது இப்படி எந்த விஷயத்திலும் பங்கேற்பது என்பது வாழ்க்கையின் பல முக்கியமான விஷயங்களை எந்த பாடப்புத்தகமும் சொல்லித்தராத பல வாழ்க்கை திறன்களை அது கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதற்காகத்தான் நான் இன்று மணிக்கணக்கில் எந்த குறிப்பும் இல்லாமல் பேச முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் சிறு வயதிலிருந்தே நான் பேச்சு போட்டிகளில் பங்கேற்க தொடங்கியதுதான் இதை நான் கொஞ்சம் வித்தியாசமாக கூட உங்களுக்கு சொல்ல முடியும் பேச்சுப் போட்டிகளில் தான் நான் இன்று பேசுகிறேன் என்று சொன்னேன் ஆனால் நான் பேச்சுப் போட்டிகளில் மட்டும் பங்கேற்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மார்வேடப் போட்டி நடிப்பு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி பாடல் போட்டி அவ்வளவு ஏன் சமையல் போட்டியில் கூட நான் பங்கெடுத்து கொண்டிருந்திருக்கிறேன் நண்பர்களே பரிசுகளும் பெற்றிருக்கிறேன் இந்த எந்த துறையிலும் நான் சென்றுவிடவில்லை இவை எல்லாவற்றிலும் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தவும் இல்லை ஆனால் எல்லாவற்றிலும் பங்கெடுத்திருக்கிறேன் என்னுடைய பெற்றோர் இதை மட்டுமே நோக்கமாக என்னை ஊக்குவிப்பாக செய்து கொண்டிருந்தார்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் போ செய்து பார் வந்தால் சரி இல்லை என்றாலும் பரவாயில்லை இதுதான் அவர்கள் எனக்கு சொல்லித்தந்த பாடமாக எப்பொழுதுமே இருந்து வந்தது அதனால்தான் நான் எல்லாவற்றிலும் பங்கெடுத்தேன் அதில் எது எனக்கு விருப்பமாக இருந்ததோ எதில் என்னுடைய திறமையை காட்ட முடிந்ததோ அதை துறையாக தேர்ந்தெடுத்து இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படி உங்கள் குழந்தைகளுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கித் தர வேண்டும் ஒரு போட்டிக்கு அனுப்புவதற்கு முன்பாகவே அவர் பரிசு பெற்றுவிட வேண்டும் என்கிற வெற்றி பெறும் வெறியை அவர்களுக்குள் ஊற்றிவிடாதீர்கள் வெற்றி பெறுவது மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை பெரியவர்களுக்கு இருக்கிறது நான் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூடியவரை இளைஞர்களை குழந்தைகளை அழைத்துச் செல்வேன் எந்த போட்டியாக இருந்தாலும் எந்த விளையாட்டாக இருந்தாலும் அவர்களை அதில் பங்கெடுக்கச் செய்வேன் காரணம் குழு மனப்பான்மை தோல்வியின் வழி தோல்வியிலிருந்து என்னென்னவெல்லாம் பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம் எப்படியெல்லாம் மனிதர்களிடம் பழக வேண்டும் எப்படி ஒருவருக்கொருவர் பேசி தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் இப்படி ஏராளமான மென் திறன்களை இந்த குழு நிகழ்வுகள் போட்டிகள் விளையாட்டுகள் கலை நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் நண்பர்களே அதற்காகத்தான் இவற்றில் பங்கு பெறுவது முக்கியமாகிறது இந்த உலகில் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதே இல்லை அதற்கு இரண்டு காரணம் என்று நான் நினைக்கிறேன் ஒரு தரப்பினர் வெற்றி பெறுவதற்காக மட்டுமே எதிலும் பங்கெடுக்கிறார்கள் அவர்களால் தோல்வியை ஜீரணிக்கவே முடிவதில்லை அதனால் எப்பொழுதுமே வருத்தமாகவே இருக்கிறார்கள் இன்னொரு தரப்பினர் இந்த வகையினரை விட மிகவும் மோசமானவர்கள் ஏனென்றால் இவர்கள் வெற்றி பெற்றாலாவது சந்தோஷப்படுவார்கள் இன்னொரு தரப்பினர் எதிலும் பங்கெடுப்பதே இல்லை அவர்கள் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் பார்த்து கைதட்டுவதோ விமர்சிப்பதிலேயோ நிறுத்திக்கொள்கிறார்கள் நாமும் அதில் இறங்கி அது எப்படி இருக்கிறது என்ற ருசியை செய்து பார்க்க வேண்டும் தினமும் வீட்டில் அம்மாதான் சமைக்கிறார் என்று சொன்னாலும் கூட ஒரு நாளாவது நீங்கள் போய் சமைத்துப் பாருங்கள் என்று நான் சொல்வேன் தொலைக்காட்சிகளில் நடத்தப்படக்கூடிய பல்வேறு விதமான ரியாலிட்டி ஷோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் எனக்கு சிறிதளவும் உடன்பாடு இல்லை ஆனாலும் நானே என்னுடைய மாணவர்களை அந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கச் சொல்லி அனுப்புகிறேன் காரணம் என்ன தெரியுமா அங்கே போய் நீ வெற்றி பெற வேண்டாம் ஒரு நாள் டிவியில் வந்தால் நீ நட்சத்திரமாகிவிட வேண்டாம் நீ செய்ய வேண்டியது அங்கே அது எப்படி நடக்கிறது என்பதை போய் தெரிந்து கொள் மற்றவர்களிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்துப்பார் அவர்களிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள முடியுமா என்று யோசிப்பதற்காகத்தான் பொது நிகழ்வுகளில் பங்கேற்க அனுப்புவேன் இப்படி ஒவ்வொரு மனிதரும் பொது நிகழ்வுகளில் போட்டிகளில் விளையாட்டுகளில் கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதற்கு ஆர்வம் காட்டத் தொடங்கிவிட்டால் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு மனநிலையை தயாராக்கிவிட்டால் நிச்சயம் நம் எல்லோருடைய வாழ்க்கையும் வளமாக இருக்கும் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுகள் இது எல்லோமே பங்கெடுப்பதுதான் முக்கியம் வெற்றி பெறுவது அல்ல என்பதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருக்கும்